டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மாசான ஹாப்பினஸ் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம். இந்த முடிவை ஏன்டா ஆசிய கப்பில் எடுக்கலைன்னு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே செம்ம வருத்தம். ஏன்னா ஆவிஸ்கான் நல்ல பவுலர் தாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யூஏஇயில் வந்துட்டு டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா பாகிஸ்தானோட சொந்த மண்ணே அதுதான். நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, ஆசிய கப் தொடர் ஆகஸ்ட் 27 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் மண்ணில் தாங்க நடைபெற உள்ளது. துபாய், அபுதாபி அந்த ஏரியாவில் அங்கே தான் அவங்க பல வருடங்களாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆல்ரெடி பும்ராவும் இல்லை, ஓகேவா, இன்ஜுர்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அவரை நீக்கிட்டாங்க ஸ்குவாட்லேருந்து. அவர் இல்லைனா எப்படி வின் பண்ணுவது, மிகப்பெரிய கடினம். போதாக்குறைக்கு இவரை எடுக்கலைங்க, அதாவது தீபக் சஹார் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவரை எடுக்கலை, முகமது சமியை எடுக்கலை. சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இவர் யார், ஆவேஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆவேஸ் கான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலருங்க, அதாவது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பதட்டப்பட்டுருவார். வெஸ்ட் இண்டீஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் முடிஞ்சு இல்லையா, அவரோட ஓவரை பின்னி பெடல் எடுத்தாங்க. ஒரே ஒரு மேட்ச்ல தான் 4 விக்கெட் என்னமோ எடுத்தார். இந்திய முன்னாள் வீரர்கள் சுனில் கபாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆவேஸ் கான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்காரு, அவருக்கு பதிலாக தீபக் சஹார் இந்த மாதிரி சீனியர் பிளேயர்களை கொண்டு போங்க, ஏன்னா பும்ராவும் இல்லை சமியும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் டெஃபினட்டாக தேவைன்னு தேர்வுக்குழு இந்த முடிவை ஓகே பண்ணியிருக்காங்க. ஆசிய கப் தொடர் இந்திய டீம் ஸ்குவாடு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், பும்ரா இல்லைங்க, சமி இல்லைங்க, தீபக் சஹாரும் ஸ்குவாடில் இல்லை. இது அனைவருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங். ஏன்னா தீபக் சஹார் ஸ்விங் பவுலர், பவர் பிளேயில் முதல் பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்துட்டாலே எதிரணி டீமை சுருட்டி போட்டுடலாம். புவி அண்ட் தீபக் சஹார் இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேயில் மினிமம் போட்டாங்கன்னு வைங்களேன், 2 விக்கெட் எடுத்துருவாங்க. அவரையே எடுக்கலன்னு இந்திய முன்னாள் வீரர்கள் விமர்சனம் பண்ணாங்க. தீபக் சஹாருக்கே அது கொஞ்சம் சேடுங்க, என்னடா நம்மளை இந்த சீரிஸ் எடுக்கலன்னு. ஏன்னா ஜிம்பாபே தொடர் அவர் பிளே பண்ண இருக்காரு. இப்போ ஓவரால் கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் தேர்வுக்குழு கமிட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஆவேஸ்கான ஒரு பேக்கப் பிளேயராக வச்சுட்டு இவரை மெயின் போலராக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தீபக் சஹார் வந்துட்டு ஆசிய கப் தொடர் பிளே பண்ண போகிறாருங்க. இது இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும், சேம் டைம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஹாப்பினஸ் அப்டேட் என்றே சொல்லலாம். தீபக் சஹார் டெஃபினட்டாக விளையாண்டாருன்னு வைங்களேன், நம்ம 100% வேர்ல்டு கப்பை வின் பண்ணலாம். அதை யோசிச்சு சிந்திச்சு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தீபக் சஹாருக்கும் இது சர்ப்ரைஸுங்க, அவர் செம்ம ஹாப்பினஸில் இருக்கார். ஆசிய கப் தொடரில் இடம் பிடிச்சிட்டோம்னு, இடம் பிடிக்காத போது செம்ம வருத்தத்தில் இருந்தார். இப்போ அவருக்கு ஏற்றவாறு ஸ்குவாடில் இடம் கிடைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. பும்ரா இல்லை, அவரோட இடத்த இவர் நிரப்புவார் தீபக் சஹார். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.